இன்னைக்கு நாம உடம்புக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய அருகம்புல் வச்சு தான் ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அருகம்புல் எடுத்துக்கிட்டோம்னா அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் எடுத்துடும். உங்களுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணும். சுகர் உள்ளவங்களாம் நிறைய எடுத்துக்கலாம். இது வந்து கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. உடம்புல உள்ள எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் நேரத்தில் நம்ம அதை அதிகமாக சேர்த்துக்கலாம். சாதாரணமாக இதை வந்துட்டு அருகம்புல் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதை யாருமே விரும்புறதில்ல. அதில் வந்து கசப்பு இருக்குது, ஒரு மாதிரி துவர்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதை நம்ம இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து இந்த அருகம்புல் அதில் இருக்கிறதே தெரியாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம இதை வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாம். வாங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அருகம்புல் சட்னி பண்ணுறதுக்காக நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள அருகம்புல்லை நாம் முன்னாடி பறிச்சுக்கலாம். வாங்க தண்ணி நிறைய ஓடுற இடத்துல தான் உங்களுக்கு அருகம்புல் நிறைய முளைச்சி கிடக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் பறிச்சுட்டோம் பாருங்க. இதை நாம் க்ளீன் பண்ணிக்குவோம். அருகம்புல்ல இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இதில் உள்ள இந்த இலையை மட்டும் அஞ்சுக்கணும் நம்ம. அதுதான் உங்களுக்கு அரைப்படும். இந்த காம்பு வந்துட்டு அரைப்படாது உங்களுக்கு, அப்படியே சக்க சக்கையாக இருக்கும். அதனால் இந்த இலையை மட்டும் எடுத்துக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு மிக்சியில் அரைச்சா கூட அரைப்பட்டுரும் உங்களுக்கு. நான் வந்து வேணால் உங்களுக்கு அம்மியில் தான் அரைச்சி கட்ட போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம எடுத்த அருகம்புல் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஆஞ்சி வச்சுருக்கோம். இப்படி தான் இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும் உங்களுக்கு. அதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துடணும். இதில் உள்ள இலையை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா அரைப்படும். இதை நாம் இப்போ நல்லா தண்ணியில் கொட்டி அலசி எடுத்துக்கலாம். அருகம்புல் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நாம் வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ரெண்டு கட்டி பெருங்காயம் ரெண்டு துண்டு சேர்த்துக்குவோம். முதல்ல வெங்காயம் சேர்த்த கையோடைய ஒரு ஏழு வரமிளகாவை அதோட சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்க அதையும் அதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளி மிளகாலாம் நல்லா வதங்கினோன்னா கடைசியாக நாம் ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதில் சேர்த்து ஒரு கிளறு கழுவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சூட்டிலே வதங்கிடணும்னா. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அருகம்புல் சட்னி நம்ம இன்றைக்கி அம்மியில் தான் அரைக்க போகிறோம். முன்னாடி நம்ம வறுத்து வச்ச மிளகாவை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்குவோம். இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். முதல்ல மிளகாய் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்ச அருகம்புல்ல இதில் முன்னாடி சேர்த்து அரைச்சிக்குவோம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரி மிளகாய் உப்பு புளி அருகம்புல் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அருகம்புல் வந்துட்டு வதக்க வேண்டியில் பச்சையாக தான் வச்சு அரைக்கணும். அப்போ தான் அதோட சத்துக்கள் அதில் அப்படியே இருக்கும். எங்கள் வீட்டு பசங்களுக்கு வந்துட்டு அருகம்புல் ஜூஸ் எப்படியாவது செஞ்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி கொடுத்தேன். எல்லாம் எட்டி ஓடிவிட்டதெல்லாம் சுத்தமாக குடிக்க மாட்டேன்ட்டு. எப்படியாவது இந்த அருகம்புல் அந்த பசங்களுக்கு எப்படியாவது உள்ளே செலுத்தினுமே, எப்படி செலுத்துறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குமே நினச்சிக்கிட்டு தான்
வேறு எதை மாதிரியும் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களான்ட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அழகாக அதுங்க இட்லி தோசைக்கெலாம் வச்சு அருமையாக சாப்பிட்டுட்டுவோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னத்தில் செஞ்சீங்கன்னே அதுங்களுக்கு தெரியல. அருகமுள்ளு நம்ம சொன்னால் தான் தெரியுது. அதனால தான் நானும் இன்னும் ஒரே ஒரு ட்ரிப்பு நான் செஞ்சு பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கும் செஞ்சு காட்டுவோன்ட்டு இதை செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன். அருகமுள்ளு இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா நாம் வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். நீங்கள் அருகம்புல் சட்னின்னு சொன்னால் தான் தெரியும். பிள்ளைங்களுக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது. சாதாரண சட்னி மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கடைசியாக இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்படியே பச்சையாக வச்சு அரைக்கணும். அதுதான் இந்த சட்னிக்கே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வதக்காமல் பச்சையாக வச்சு அரைக்கணும். பூண்டு வச்சு நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதை வலிச்சுக்குவோம். இப்போது சத்தான அருகம்புல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கடுகு கூட தாளிச்சு கொட்டிக்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.